Tamil Desiya Kootamaippu வருகிற நாளை எங்களுடைய வேட்பு மனுக்களை வடக்கு கிழக்கிலே ஒன்றாக நியமனம் செய்ய இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய பிரதான நோக்கம் எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சினை தீர்வுக்கான ஒரு முடிவை நோக்கி செல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் ஆணையாக தர வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இன்றைய வருகின்ற ஒரு அரசாங்கம் உண்மையிலே ஒரு இழுபறி அரசாங்கமாக அது வர இருக்கிறது. அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடுதலான ஆசனங்களை பெறுகின்ற போது இந்த அரசாங்கத்தை நிபந்தனையின் அடிப்படையிலே நாங்கள் செயலாற்றுவதற்கான வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையிலே எங்களுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்படுகின்ற அந்த சூழலும் சிறையில் இருக்கின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகளின் விடுதலையும் காணாமல் போனவர்கள் இன்னும் எங்களுடைய நிலம் சார்ந்த விடயங்கள் எங்களுடைய சொந்த நிலங்களிலே எங்களுடைய மக்கள் வாழ்வதற்கான உரிமையை உரித்தை பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பையும் எங்களுடைய கடலையும் எங்களுடைய மக்களின் விவசாய நிலங்களை மீட்டெடுப்பதிலும் இந்த இராணுவத்தை வெளியேற்றுவதுமான முக்கிய விடயங்களை புதிய அரசாக வர இருக்கின்ற இந்த அரசுக்கு நிபந்தனையின் அடிப்படையிலே அதை உடனடியாக செய்கின்ற போது இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எந்த அளவிற்கு ஆதரவு கொடுக்கின்றது என்பதை நாங்கள் யோசிக்கலாம். அது உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் என்ற நிலையிலே இந்த தேர்தல் இன்றைக்கு புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாக்குரிமை என்ற பலத்தை எப்படி ஒரு அடக்குமுறையை கை கொண்ட ஒரு அடக்குமுறை ஊடாக எங்களுடைய இனத்தை ஒழிக்க நினைத்த மகிந்த ராஜபக்ச அவர்களை எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாக்குரிமையால் தூக்கி எறிந்தார்களோ அதேபோல் எங்களுடைய இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை மக்கள் தர வேண்டும் என்று நாங்கள் இந்த தேர்தல் ஊடாக கேட்டுக்கொள்கிறோம். சுயேட்சை குழுக்கள் இன்னும் பல கட்சிகள் இதில் போட்டியிட்டாலும் கூட ஒரு வாக்கு அவர்களுக்கு விழாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பலன் சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த நாளைய நியமனம் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை எங்களுடைய மக்கள் ஒரு சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டுகின்ற வகையிலே இந்த தேர்தல் நடைபெறும் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன்.